வாரத்துல இருந்து நல்லா ஸ்ட்ரென்த் வரும், நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிகமாயிட்டே வருது, அதுவும் ரொம்ப இளம் வயசுலயே வர ஆரம்பிச்சது. முன்னாடி மாதிரி 50 வயசு 60 வயசுல 25 வயசு 30 வயசு 40 வயசுலயே வந்தது. இது கணக்கெடுத்து பார்த்ததுல அமெரிக்கா அந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் அவங்கள கம்பேர் பண்றப்ப நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் மாரடைப்பு அப்படிங்கிறது. அமெரிக்கா 50 வயசுல வரும் அப்படின்னா ஆவரேஜா நம்ம இதுல 40 வயசுலயே வந்தது, 30 வயசு இன்னும் முன்னாடியே வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாம் இந்த எக்ஸசைஸ்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி சாப்பாடுகள் உணவு பழக்கங்கள் நம்ம அவங்கள பார்த்து அந்த ட்ரைன் ஃபுட்டு பேக்கேஜில் வர ஃபுட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு அந்த மாதிரியே கொஞ்சம் சோம்பேறித்தனமும் குடித்து இந்த மாதிரி நடைமுறை பழக்க வழக்கங்கள் கெட்டு போனதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்தது. 10 வருஷம் முன்னாடியே வந்தது. இதில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இந்த ஆன்ஜியோகிராம் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் இன்னும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 3 பிளாக்கு 5 பிளாக்கு அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட்டில் பிளாக்குகள் வருது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு 50 வயசு 60 வயசு அப்புறம் தான் 3 பிளாக் ஒரு நாள். இது வந்து இந்த நம்ம நினைக்கிற மாதிரி நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு கிடையாது. இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த இதய வியாதி, ஒரு 2% மக்களுக்கு இந்த இதய வியாதி இருக்குன்னா இப்போ 8% மக்களுக்கு வந்துருச்சு. நகர்ப்புறத்தில் முன்னாடி 2% இருந்தது இப்போ 15% ஆகிடுச்சு, கூடிக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சுகாதார பழக்கம் வந்து. அதனால் நினச்சி பாருங்க, ஒரு ஒரு 35 வயசு ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அவரோட குடும்ப நிலைமை. தெரியாது பக்கத்தில் குண்டு இருந்தால் கூட தெரியாது. அந்த மாதிரி ஆன்லைனை தூக்க மினிமம் ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் தேவை. இந்த மாதிரியான சில இன்டர்மீடியன் தான் இவங்க சொன்ன ஒபிசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஒரு காரணம். அது போக உணவு பழக்கம் எங்களோட சீஃப் கார்டியாக் அனஸ்தெடிஸ்ட் நம்மளுக்கு இப்போ வருது வந்து அதோடய கம்மியாக தான் இருக்கும். 35 வயசுலேருந்து 45 வயசுலேருந்து நிறைய அப்ளை பண்ற கேசஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் இந்தியா. ரெண்டாவது விஷயம், ப்ரொலாங்க்ட் சிட்டிங் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது வந்து கிளியராக இப்போ தான் 2009 ஜூலையில் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது வந்து ஈக்குவல் டு ஸ்மோக்கிங், அது வந்து அடுத்த இருக்காது. மூணாவது விஷயம் நான் சஜெஸ்ட் பண்ண விரும்புறது என்னென்னா, சார் கணேசன் சார் போடும்போது ப்ராமிஸ் டு அவர் ஃபேமிலிஸ், ப்ராமிஸ் டு அவர் சில்ட்ரன், ப்ராமிஸ் அஸ் அ பாலிசி மேக்கர், ப்ராமிஸ் அஸ் அ எம்ப்ளாயி அண்ட் ப்ராமிஸ் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இதெல்லாம் பிரான்ச் ப்ராமிஸ் இருக்கு இந்த வருஷம். இதில் ப்ராமிஸ் அஸ் எம்ப்ளாயி அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதும் நம்மளுடைய முக்கியமான பங்கு. இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க, உங்களுடைய கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னாக்க யூ வில் நாட் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். இந்த ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஸ்ட்ரெஸ் பிளேயிங் மேஜர் ரோல் இன் ஹார்ட் அட்டாக்ஸ். ஸ்மோக்கிங், டுபாக்கோ ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அது போக நாம் சாப்பிட்ற உணவு முறைகள் மெயினாக வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். நாம் உணவில் வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறத லெஸ் தென் 50% ஆஃப் யர் கேலரிஸ் ஃப்ரம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்ட் கைட்லைன்ஸில் இருக்குது. அதாவது நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபேட் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கார்போஹைட்ரேட்டுங்கிறத கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது எப்போவுமே நல்லது. கார்போஹைட்ரேட் எதில் இருக்குன்னா பேசிக்லி இந்த ரைஸு, வீட்டு,
ராகி இந்த மாதிரி ஐட்டமில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பேசிக்லி இட்லி தோசை ரைஸு இந்த மாதிரி ஐட்டமை வந்து கம்மி பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீன்ஸ் எங்கே இருக்குன்னா பருப்பு வகைகள் லீன் மீட்ஸ் லைக் சிக்கன் ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிட்றதுனால டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுத்துக்கலாம். அதுபோக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாருமே ஒரு வாரத்தில் மினிமம் 150 நிமிஷம் நடக்கணும். அது வந்து ஒரு வாரத்தில் 150 மினிட்ஸ் சம் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம் அல்லது ஆல்டர்னேட் டேஸ் பண்ணலாம். மொத்தத்தில் ஒரு வாரத்தில் 150 நிமிஷம் ஒரு மாட்ரேட் குவான்டிட்டி எக்ஸசைஸ், அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 2.5-3 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு ஸ்பீடில் வாக்கிங் போனாலோ இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக சைக்கிளிங்கோ வேறு எந்த எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம். ஆனால் 150 மினிட்ஸ் பர் வீக் வந்து பண்ணினா உங்களோட ஹார்ட்டுக்கு நல்லது. ஸோ நீங்கள் மெரத்தன் தான் ஓடணும், 4 ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. இந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், இருதயத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கார்டியாலஜி காரணம் ஒன்று தான், ஆனால் இப்போ ஒரு அடைப்பு எடுத்துட்டாங்க இன்னும் மிச்ச இடத்துல அடைப்பு வருதுன்னா, அதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கும்போதே இருந்துச்சா அல்லது புதுசாக வந்துச்சான்னு பார்ப்போம். பட் புதுசாக வந்தால் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கோடு வந்தாங்கன்னா அதோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் பொதுவாக ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி தான் மிச்சம் இருக்கிற அடைப்பும் ஆஞ்சியோபிளாஸ்டியில் பண்ணுவோம். பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது மினிமம் 7 to 8 hours ஸ்லீப் வந்து எல்லாருக்குமே முக்கியம். இது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி இல்லாட்டி 7 to 8 hours பர் டே தூக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒன்று, அதுபோக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சொல்லியிருக்காங்க என்னென்னா லேக் ஆஃப் ஃபோக்கஸ், அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ் இல்லாட்டியே மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் ஃபோக்கஸ். எது ஒரு குறிக்கோளே இல்லாமல் வாழ்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு. இது வந்து புது ஃபைண்டிங், லேக் ஆஃப் ஃபோக்கஸுங்கிறது எல்லாருக்குமே ரைட் ஃப்ரம் சில்ட்ரனுக்கே அது சொல்லி கொடுக்கணும். எது பண்ணாலும் ஃபோக்கஸோடு பண்ணணும், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் போது இந்த மாதிரி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும்.